மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்தியாவில் மக்களால் மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படும் தேர்தல் ஆட்சி முறை நிறுவப்பட்ட போது சென்னை மாகாணத்திலும் தேர்தல் நடந்தது. 1920 நடந்த முதல் பொது தேர்தலில் திராவிட இயக்கத்தினுடைய தலைமகனான நீதி கட்சி ஆட்சி அமைத்தது. அது பிரிட்டிஷ் ஆட்சி காலம். இங்கிலாந்திலிருந்து இந்தியாவுக்கு வந்தவர்களெல்லாம் சென்னை மாகாணத்து சட்டமன்றம் எப்படி நடக்கிறது என்பதை பார்க்க வந்ததாகவும், அப்போது இந்தியாவிலேயே சென்னை மாகாணத்தின் நிர்வாக நெறிமுறைப்படி சட்டத்தினுடைய ஆட்சி நடப்பதாகவும் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களாட்சியின் விழுங்களை உருவாக்கிய மாமன்றத்தில் இந்த நாள் என்பது முக்கியமான நாள். ஜனநாயகம் காக்க, மக்களாட்சியின் மாண்பை காப்பாற்றுவதற்காக, கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநிறுத்துவதற்காக, கல்வி உரிமையை வென்றெடுப்பதற்காக நாம் இன்று கூடியிருக்கிறோம். ஏதோ நீட் தேர்வுக்கு எதிராக விவாதிப்பதற்காக மட்டும் நாம் கூடவில்லை. நம்முடைய தமிழ்நாட்டு சட்டமன்றத்தின் இறையாண்மையை, உரிமைகளை காப்பாற்றுவதற்காகவும் கூடியிருக்கிறோம். பல்வேறு இனம், மொழி, பண்பாடுகள் கொண்ட இந்திய பெருநாட்டை உண்மையில் காக்கும் உன்னதமான தத்துவம் என்பது கூட்டாட்சி தத்துவம். அந்த கூட்டாட்சி தத்துவம் காப்பாற்றப்பட வேண்டும் நாம் இங்கு கூடியிருக்கிறோம். அரசியலத்தில் நான் பொது வாழ்வில் மக்கள் நாடாக இந்த நாள் அமைந்துள்ளது. அந்த உணர்வோடு தான் இந்த மாமன்றத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். 100 ஆண்டு சட்டமன்றம் நமது அரசமைப்பு சட்டத்திலே முதல் திருத்தத்தை கொண்டு வர உந்து சக்தியாக விளங்கியது இந்த சட்டமன்றம். பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டினை வழங்க, பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு இடஒதுக்கீட்டினை வழங்க, சிறுபான்மையின மக்களுக்கு உள்ஒதுக்கீடு, அருந்ததி சமுதாயத்திற்கு உள் இடஒதுக்கீடு என சமூக நிதிக்கு வழங்கியது இந்த சட்டமன்றம். அகில இந்திய அளவில் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு ஒன்றிய அரசு பணிகளில் 27 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கும் மண்டல் கமிஷன் அறிக்கையை செயல்படுத்த வைத்ததும் இந்த சட்டமன்றம் தான். ஏன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியில 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உறுதி செய்ததும் இந்த சட்டமன்றம் தான். அரசு பள்ளி மாணவர்களுக்கு பொறியியல் உள்ளிட்ட தொழிற்கல்வியில 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்கியது இந்த சட்டமன்றம். அகில இந்திய தொகுப்பிற்கு அளிக்கும் மருத்துவ இடங்களில் 27 விழுக்காடு இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்திற்கு பெற்றுத்தந்ததும் இந்த சட்டமன்றம் தான். இன்றைக்கு இருக்கின்ற 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நாட்டிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் செயல்படுத்தி சாதனை படைத்தது இந்த சட்டமன்றம் தான். அதற்கான சட்ட பாதுகாப்பை உறுதி செய்ய அரசியல் சட்டத்தின் 9வது அட்டவணைகளை சேர்த்து சமூக நிதிகளை மாபெரும் வரலாற்று சாதனையை நிகழ்த்தியது இந்த சட்டமன்றம் தான். மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு இருந்த நுழைவுத் தேர்வை ரத்து செஞ்சு இதே சட்டமன்றத்தில் தான் சட்டம் ஏற்றப்பட்டது. அப்பொழுது இந்திய குடியரசுத் தலைவரும் அதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார். அந்த நுழைவுத் தேர்வு ஒழிப்பு சட்டம் செல்லும் என்று கூறி சென்னை உயர்நீதிமன்றமும் நம் நாட்டின் உச்ச நீதிமன்றமும் துணை நின்றதும் இந்த சட்டமன்றத்திற்குத்தான். நுழைவுத் தேர்வு வேண்டாம் என்று கூறி குடியரசுத் தலைவரால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட சட்டம் தமிழ்நாட்டில் 10 ஆண்டு காலம் நடைமுறையில் இருந்தது. 12வது வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் பொறியியல் மருத்துவக் கல்விக்கு மாணவர்களை சேர்த்து கொண்டிருந்தோம். கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறத்திலும் உள்ள ஏழைகளிலும் நடுத்தரவர்கள் பொறியாளர்களாகவும் பட்டம் பெற்று இன்று பார்ப்போற்ற மக்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சமூக நீதி, சட்ட நீதி, ஒடுக்கப்பட்டோர் உரிமை, தமிழினத்தின் மேன்மை, மொழி மேம்பாடு ஆகிய அனைத்துக்கும் அடித்தளம் அமைத்த இந்த சட்டமன்றத்தில் நின்று நீட் என்ற சமூக அநீதியை அகற்ற இந்த சட்டமன்றத்தால் முடியும், நிச்சயமாக முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன்.